கைஸ் நம்ம மாவீரன் மூவி இப்போ வந்ததில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணி அசத்திருக்காங்க இவங்க. லாஸ்ட் சீனில் வேற லெவல் கிளைமேக்ஸ் சீனில் பயங்கரமாக அசத்திருக்காங்க. ரோப் ஷாட்ஸ்லாம் வச்சு அவங்கள தான் நம்ம இப்போ மீட் பண்ணுறோம். இப்போ நம்ம கூட இருக்கிறது வைணவஸ்ரீ. ஹலோ வைணவஸ்ரீ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் ஏஜ் என்ன வைணவஸ்ரீ? 10. உங்களுக்கு ஆக்டிங்கில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஆக்டிங்கில் அம்மா பண்ணுறதை பார்ப்பேன், அதை பார்த்து இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஓகே, அம்மா பண்ணுறதை பார்த்து. நீங்களா இதுக்கு முன்னாடி டிக்டாக் பண்ணுறது, இதுக்கு முன்னாடி ஏதாவது மூவி பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட் மூவி. ஃபஸ்ட் மூவிலே சூப்பரான ஷாட்லாம் பண்ணிட்டீங்க. வைணவஸ்ரீ, இப்போ நீங்கள் இப்போ இந்த மூவியில் ஆடிஷன் கண்டிப்பாக போயிருப்பீங்கல்ல, ஸோ ஆடிஷனில் என்ன பண்ண சொன்னாங்க? ஆடிஷனில் எப்படி போய் உங்களுக்கு கிளிக் ஆச்சு? ஆடிஷனுக்கு முன்னாடி வந்து அம்மா சொல்லி கொடுத்ததை போய் பண்ணேன். அழுகிற மாதிரி வந்து பண்ண சொன்னாங்க, பண்ணேன். என் கூட வந்து அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் வந்தாங்க, அதில் நான் தான் செலக்ட் ஆனேன். நீங்கள் தான் செலக்ட் ஆனீங்க. அப்போ அவ்வளோ சூப்பராக அசத்திருக்கீங்க ஆடிஷனில். சூப்பர். இப்போ சிவகார்த்திகேயன் சாரோட நீங்கள் நடிச்சிருக்கீங்க, அவங்க கூட ஷார்ட்ஸ் எல்லாம் வேறு உங்களுக்கு இருந்தது, அதுவும் ரொம்ப நேரம் ஷார்ட்லாம் உங்களுக்கு இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க, ஃப்ரீ டைம்லலாம் வந்து நிறைய சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் எனக்கு தெரியாதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்பாங்க. சூப்பர். இப்போ ஷார்ட் அப்போலாம் உங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா அவங்க சொல்லி தருவாங்க. ஓகே, டைரக்டர் சாரோட எப்படி இருந்துச்சு? டைரக்டர் அங்கிள் வந்து டப்பிங்கில் கூட இது இப்படி பண்ணணும் அவங்களே நடிச்சு காமிச்சாங்க, அதுக்கப்புறம் எனக்கு தெரியாததெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ரோப் சீனெல்லாம் உங்களுக்கு பயமாக இருந்ததா? லாஸ்ட்டாக ரோப் சீனெல்லாம் எங்களுக்கே பார்க்கும்போது பயமாக இருக்குது, அவ்வளோ ஹைட்லேருந்து நீங்கள் இறங்குறீங்க, உங்களுக்கு பயமாக இருந்துச்சா? இருந்தது, எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் ஒரே ஒன்றுதில் மட்டும் வந்து மேலே இருந்து இறக்குனாங்க, அதுவே ஒரு 20 டேக்ஸ் போச்சா, அது மட்டும்தான். 20 டேக்ஸு? எவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருந்தீங்க? 20 டேக்ஸ்னால் எவ்வளோ நேரம் ஷூட் பண்ணீங்க? 12 o'clockலேருந்து நைட்டு 12 o'clockலேருந்து காலையில் 6 o'clock. நைட்டு 12 காலையில் 6 வரைக்கும் உங்களுக்கு டயர்டெல்லாம் இல்லையா? டயர்டாச்சு. ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தது பண்ணுறதுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ நீங்கள் ஆடிஷன் போகிறதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கப்புறம் மூவி அப்போவும் சரி, இந்த ப்ரிப்பரேஷன்னு நீங்கள் பண்ணியிருப்பீங்கள்ல, என்ன என்ன பண்ணீங்க? அம்மா வந்து ஃபஸ்ட் டே வந்து ஷூட்டிங் போகும்போது இந்த மாதிரி பண்ண சொன்னால் இந்த மாதிரி பண்ணணும், அழுக சொன்னால் அழுகணும், சிரிக்க சொன்னால் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து தான் கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கூட ஆக்டிங் கிளாஸில் கூட இந்த மாதிரி பண்ணணும் சொல்லி கொடுத்தா நல்லா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி போனேன். ஆக்டிங் கிளாஸ் போனீங்க? அங்கே இப்போ இந்த ரோப் சீனுக்குன்னு ஏதாவது ட்ரைனிங் ஏதாவது பண்ணீங்களா? போனேன். ரோப் சீனுக்குன்னு 10 days மட்டும் கிளாஸ் போனேன். அதில் வந்து மேலேருந்து ரோப் இறக்கி இறக்கி கிளாஸ் எடுத்தாங்க. மேலேருந்து இறக்கி இறக்கி எடுத்தாங்க. இப்போ ஸ்டார்டிங்லலாம் உங்களுக்கு எப்படி இருந்தது அது பார்க்கும்போது? எது ரோப்பில் ஃபஸ்ட்டு டைம் உங்களை இறக்கியிருப்பாங்கள்ல, அப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? கிளாஸ் போனதுனால அது பயம் இல்லை. கிளாஸில் கிளாஸ்லேயே கிளாஸில் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் பழகிடுச்சு. சூப்பர். ஓகே, அப்போது நீங்கள் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருப்பீங்க, எதனாலும் எடுத்துக்கிட்டு பண்ணிட்டீங்க பயம் இல்லாமல். சூப்பர். ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இருக்கீங்களா? என்ன ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க? ரன்னிங், கபடி, கராத்தே, பாக்ஸிங். ரன்னிங், கபடி, கராத்தே, பாக்ஸிங், இவ்வளோ விஷயம். ஓகே, அப்போ இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க. டான்ஸ் எவ்வளோ நல்லா போயிட்டுருக்கீங்க? டான்ஸ் 4 இயர்ஸா. உங்களுக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, பிடிச்சிருக்கா? எப்படி இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, உங்களுக்கா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா? இல்லை, எனக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. உங்களுக்கே இதெல்லாம் கற்றுக்கணும்னு ஆர்வம். சூப்பர். டான்ஸு, அதுக்கப்புறம் கராத்தே, பாக்ஸிங், கபடி, ரன்னிங். கராத்தே எவ்வளோ நல்லா கற்றுக்கிட்டு இருக்கீங்க?
கராத்தேவும் 4 இயர்ஸ். 4 இயர்ஸா? பாக்ஸிங்? பாக்ஸிங் 5 இயர்ஸ். 5 இயர்ஸ். ஓகே. ரன்னிங் பண்ணுவீங்க? ஆ. ரன்னிங் ஸ்கூல்ல இருந்தே நேச்சுரலாவே வருது. சூப்பர். அப்ப ரொம்ப உற்சாகமான பொண்ணு இவங்க. என்ன டான்ஸ் பண்ணுவீங்க? பரதநாட்டியம். பரதநாட்டியம். ஷிவகார்த்திகேயன் சாரும் அதுக்கப்புறம் டைரக்டர் சார் கூடயும் செட்லலாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? செட்லலாம் என்னென்ன உங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல? டைரக்டர் அஸ்வின் அங்கிள் வந்து நிறைய எது எதெல்லாம் தெரியலையோ அது சொல்லி கொடுப்பாங்க, தெரிஞ்சதையும் இப்படி பண்ணி காமின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஹைதராபாத்தில் வந்து ஒரு வாட்டி ஷூட்டிங் வந்தது, அப்பயும் வந்து அவங்க தான் டிக்கெட் போட்டு அவங்களே கொடுத்தாங்க. டப்பிங்கில் கூட இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அவங்க தான். அதுக்கப்புறம் ஷிவகார்த்திகேயன் அங்கிள் வந்து தெரியலன்னா சொல்லி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீ டைமில் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் மூவிலாம் பண்ணிட்டீங்க, கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பாங்கல்ல உங்ககிட்ட, கண்டிப்பாக செல்ஃபி எடுக்கணும்னு கேட்பாங்க உங்களை நிறைய பேருக்கு. இப்போ தெரியும் அது உங்களுக்கு எப்படி இருக்குது? மூவியும் நல்லா போயிருக்கு, பெரிய ரோல் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் பார்த்துருக்காங்க, இப்போ அவ்வளோ பிக் ஸ்க்ரீன்ல வந்திருக்கீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக இருக்கா? ஹாப்பியாக இருக்கு. எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாருமே கேட்குறாங்க, ஃபோட்டோ கூட எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து தியேட்டருக்கு போயிட்டு வரும்போது கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர். இந்த பொண்ணு தானே மாவீரனில் நடிச்சிச்சின்னு கேட்டாங்க. எங்கள் மிஸ் கூட கேட்டாங்க இந்த மாதிரி. மிஸ்ஸு வந்து சொன்னாங்க என்னென்ன கேட்டாங்க, என்னென்ன பண்ணேன்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொன்னதுக்கு மிஸ்ஸு ப்ரேயரில் வந்து கூப்பிட்டு சாக்லேட்லாம் கொடுத்தாங்க. இப்போ ஸ்கூல்லேயும் என்கரேஜ் பண்ணுறாங்க ஆக்டிங்கெல்லாம், நல்ல விஷயம். ஸ்கூல்ஸ் எல்லாம் இப்போது ஆக்டிங் என்கரேஜ் பண்ணுறாங்க, அது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக. வீட்டிலலாம் அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ மூவியில் அவ்வளோ நேச்சுரலாக நீங்கள் சீன் பண்ணியிருக்கீங்க, அழுதுருக்கீங்க அந்த லாஸ்ட் சீனில் எல்லாமே. அதுக்கப்புறமா ஆடிஷனில் நீங்கள் பண்ண வீடியோவும் நான் பார்த்தேன். அவ்வளோ தத்ரூபமாக எப்படி நடிக்க கற்றுக்கிட்டீங்க நீங்கள் ஆக்சுவலாக? அம்மா எப்பயுமே டிவி பார்க்கும்போது எமோஷ்னல் சீன்னால் அழுகுவாங்க. அது மட்டும் இல்லை, டிவியில் கூட வந்து சீரியல் அப்போலாம் வந்து அழுகுவாங்க, அதை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அம்மா பார்த்து கற்றுக்கிட்டீங்க? ஓகே. ஆனால் கூட இவ்வளோ அழகாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவங்க உங்களுக்குள்ளேயே வந்து டேலண்ட் நேச்சுரலாகவே இருக்குது கரெக்டாக. ஏன்னா ஆடிஷனில் செலக்ட் ஆகி கிளிசரின் இல்லாமல் தான் அழுதேன். கிளிசரின் இல்லாமல் அழுதிங்க. எங்களுக்காக மூவிலேருந்து ஒரு ஸ்பெஷலான சீன் நீங்கள் பண்ணி காட்டுறீங்களா? சரிங்களா? ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு அஸ்வின் அங்கிளுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும், அவங்க தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈரோ அங்கிள் எனக்கு தெரியாததெல்லாம் சொல்லி கொடுத்து நான் எதெல்லாம் தப்பாக பண்ணுறேனோ அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். இது ஃபஸ்ட்டு அப்பா போவேணான்னு தான் சொன்னாங்க, படிப்பு கெட்டு போயிடும்னு. அதுக்கப்புறம் பரவாயில்ல போட்டோம் அப்படின்னு அப்பா தான் போக சொன்னாங்க. சூப்பர். பாப்பாவுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டீங்க, சூப்பராக நடிச்சு.
செம்ம க்யூட்டா பேசுறாங்க. ஸோ செம்ம டேலண்டடா இருக்காங்க இந்த ஏஜ்ல. ஃபர்ஸ்ட் மூவிலே கலக்கிட்டாங்க. இன்னும் நிறைய மூவி இவங்க பண்ணணும் கண்டிப்பா. கண்டிப்பா இவங்க வேற லெவல் போவாங்கன்னு தெரியுது. அவங்களோட ஃபயர் எல்லாம் அந்த மாதிரி வேற லெவல்ல இருக்கு. உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி மாவீரன் டீமுக்கும் ஆல் தி பெஸ்ட். சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ். மாவீரனை கண்டிப்பா பாருங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.